இளையராஜாவோட பயோபிக் படத்தோட அறிமுக விழா சமீபத்தில் தாங்க நடந்து முடிஞ்சது. அந்த படத்தில் இளையராஜாவா தனுஷ் நடிக்க இருக்காருன்றது உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ராக்கி, சாணிக்காயுதம், கேப்டன் மில்லர் போன்ற படங்களை இயக்கின அருண் மாதேஸ்வரன் தான் இளையராஜா பயோபிக் படத்தையும் எடுக்க போகிறாரு. இளையராஜா பயோபிக்கோட அறிமுக போஸ்டரோட சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தனுஷ், இளையராஜா, கமல்ஹாசன், பாரதி ராஜா, வெற்றிமாறன், தியாகராஜன், குமாரராஜா உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க. இளையராஜா பயோபிக்கை தான் ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா பண்ணிட்டாரே அப்படின்னு இசை படத்தோட போஸ்டர்களை வைரலாக்கிட்டு இருந்த சிம்பு ரசிகர்கள் ஒரு படி மேலே போய் ஏஆர் ரஹ்மானோட பயோபிக்கை போட்டிக்காக சிம்பு நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஃபோட்டோக்களை எடிட் பண்ணி அட்டகாசமாக ஷேர் பண்ணி சண்டையையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா இப்போ இருக்கிற லுக்கில் தனுஷை பார்த்தா சகிக்குமா? அருண் மாதேஸ்வரன் இயக்கின ஒரு படமும் ஒழுங்காக ஓடலை. எந்த நம்பிக்கையில் இளையராஜா பயோபிக்கை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துருக்காரு தனுஷ்னு தெரியலையேன்னு சிம்பு ரசிகர்கள் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பமே அடித்து நொறுக்கி அமர்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. கமல்ஹாசனோட தயாரிப்பில் நடிகர் சிம்பு தேசிங் பெரியசாமியோட படத்தில் நடிச்சிட்ருக்காரு. எஸ்டிஆர் 48 படத்துக்கு அப்புறமா சிம்பு யார் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்றது இன்னமும் தெரியலைங்க.